ഹാപ്പി ഡ്രീം മേക്കേഴ്സ് വ്യൂവേഴ്സ്ക്ക് എന്നോട് നമസ്കാരം. നമ്മ വീട്ടില് തേവയില്ലാത്ത ചില സെയിലുകൾ സെഞ്ച് നമ്മളെ നമ്മളെ വിരയത്തെ തേടിക്കിറോം. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எது செய்யக்கூடாதுன்றது சிலது ஒன்று ரெண்டு நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இப்போ வீட்டில் வந்து பெண்கள் பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தால் வீட்டில் இருக்க நபர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவோம், தண்ணி தண்ணிங்கிறது ரொம்ப எசென்ஷியலான ஒன்று. நிறைய இடத்துல தண்ணி இல்லாத கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க. அது குடி தண்ணியாக இருக்கலாம், மற்ற யூஸ் பண்ணுற தண்ணியாக கூட இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தண்ணி வாட்டர். அது பூமியில் இல்லைன்னா ஜீவராசிகள் இல்லை, செடி கொடிகள் இல்லை, எதுவுமே இல்லை. அது ஸ்தம்பிச்சு போயிடும், வாழ்க்கையே ஸ்தம்பிச்சு போயிடும். அந்த அந்த ஒரு பிரபாவத்தில் இருக்கக்கூடியது தான் நம்ம தண்ணியை எப்படி வச்சு யூஸ் பண்ணணும், தண்ணிக்கு எப்படி நம்ம மதிப்பை கொடுக்கணுன்றது இருக்குது. ஒரு ஒரு சொட்டு குழா திறந்து வச்சுட்டு ஒரு ஒரு சொட்டாக தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்க, அதை ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிலில் ஒரு கிண்ணத்தை வச்சு அப்படின்னா அங்கே ஒரு கிண்ணப்புல தண்ணி இருக்கும். அப்போது அந்த தண்ணி விரையும் இல்லையா, அது வேஸ்ட்டு. அதாவது யூஸ் இல்லாமல் அந்த தண்ணி வெளியில் போகுது அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி தேவையில்லாததுக்கெல்லாம் தண்ணி சும்மா ஒரு கையை வாஷ் பண்ணணும்னா அப்படியே அந்த சிங்கில் இது திறந்து வச்சுட்டு சிங்கை பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பேஷன் அப்படி கொட்டிகிட்டே இருக்கும், தட தட தடன்னு தண்ணி கொட்டு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க, எங்கேயும் அங்கொன்று இங்கொன்றாக தான் குறைச்சது. வெளிநாடுகளெல்லாம் தண்ணி இல்லாமல் பேப்பரை யூஸ் பண்ணுற நிலையில் இருக்காங்க. ஏன்னா தண்ணி இல்லை அங்கே, அதோட மகத்துவம் தண்ணியோட மகத்துவம் தெரியல. அது இல்லாததுனால அது இந்த மாதிரி விரயமாக்கிறதுனால நமக்கு என்ன நஷ்டம் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக வீட்டில் தரித்திருந்தாங்க வரும். தண்ணியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீ கம்மியாக செலவு பண்ணுறியோ அவங்க வந்து அந்த வீட்டில் சுபிட்சமாக இருப்பாங்க, நல்ல ஐஸ்வர்யத்தோடு இருப்பாங்க, பண கஷ்டமே இருக்காது அந்த வீட்டில். பண கஷ்டம் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணியோட யூசேஜை நம்ம சரி பார்த்து செலவழிக்கணும். பணத்தை நீங்கள் எப்படி சும்மா விரையமாக விடுவீங்களா, தண்ணி மாதிரி பணத்தை செலவழிக்கிறீங்க முடியுமா? எல்லாராலையும் எவ்வளோ பெரிய பணக்கார லட்சாதிபதி இருந்தால் கூட அவனுக்கு வச்சுருப்பான் ஒரு லிமிட்டேஜ், அந்த லிமிட்டில் தான் அவன் பணத்தை செலவு பண்ணுவான். அந்த மாதிரி தான் தண்ணி பணத்தை விட உசந்தது, பணத்தை விடவும் காஸ்ட்லியஸ்ட் அப்படின்றத மனசில் வச்சுட்டு அந்த தண்ணியை எவ்வளவு நிதானமாக எவ்வளவு கரெக்டாக நம்ம செலவு பண்ணணுன்றது நமக்கு நாமே வரையறுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தண்ணி அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, தேவையில்லாமல் அந்த தண்ணியை வந்து விரயமாக்காதீங்க. எவ்வளவோ பேர் தண்ணி இல்லாமல் தவிக்கிறாங்க, குடிக்க கடைசி வாய் தண்ணி கூட இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் மனசை தண்ணியை ரொம்ப பத்திரமாக செலவு பண்ணுங்க. கவர்மெண்ட் சொல்லுது, பெரியவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிட்டு அதை அதுக்கு என்ன சாஸ்திரத்துலையும் சொல்லுது தண்ணி விரயமாக்காத. தண்ணி வந்து விரயமாக்கினா உனக்கு உன்னோட பணம் நீ சேர்த்து வச்ச செல்வங்கள்லாம் தண்ணி மாதிரி ஓடி போயிடும்னு சொல்லிடுவாங்க. அதனால அந்த ஒரு பயம் இருக்கட்டும். தண்ணி கிச்சனில் யூஸ் பண்ணுறீங்க, அந்த கிச்சன் சிங்கை திறந்து வச்சு அனாவசியமாக பெண்கள் நிறைய நீங்கள் சேவ் பண்ணலாம் ஓட்டுற, அதனால அந்த மனசில் வச்சுட்டு கரெக்டாக அந்த தண்ணியை யூஸ் பண்ணுங்க. பாத்திரம் வளர்க்குறதுலேருந்து எடுத்து துணி துவைக்கிறதுலேருந்து எடுத்து ஒரு ஒரு செயலுக்கும் ஒரு ஒரு செயலுக்கும் நம்ம எவ்வளோ தண்ணி எடுக்கிறோம். அந்த தண்ணி செலவு பண்ணும்போது எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, வீட்டு வாசலில் காலை கழுவி உள்ள பண்ணிட்டு வந்த உடனே துணி துடைச்சிக்கிட்டு இருக்கும்போது வெளியில் அந்த அவ்வளோ தண்ணி அனாவசியமாக அப்படி தேங்கி இருக்கும், தேங்க தேங்க விடக்கூடாது வீட்டு வாசலில். இதெல்லாம் தண்ணியில் இருக்கிற இடத்துல தண்ணி தேங்கக்கூடாது, எந்த தண்ணியுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது, தண்ணி தேங்க விடக்கூடாது. லிமிட்டாக செலவு பண்ணுங்கள், லிமிட்டாக பண்ணிங்கன்னா நம்ம செல்வம் நம்முடைய இருக்கும், செல்வத்தை கட்டிக்கக்கூடிய அந்த ஒரு இது நிலை நமக்கு கிடைக்கும். அதனால் தண்ணியை விரயமாக்காமல் ஜாக்கிரதையாக தலை செலவு பண்ணுங்கள். செடி கொடிகளுக்கு தண்ணி கொடுக்குறோம், எவ்வளோ ஜீவராசிகள் நமக்கு தண்ணி வேண்டி இருக்குது. அதனால் அந்த தண்ணி எல்லாருக்கும், தண்ணி நமக்கு மட்டுமானது அல்ல, எல்லாவற்றுக்குமா எல்லா ஜீவராசிகளுக்கும் புல் புண்டுகளிலிருந்து எல்லாத்துக்கும் தண்ணி ரொம்ப அவசியமான ஒன்று. அந்த அவசியமான ஒன்றை நம்ம கரெக்டாக அதை செலவு பண்ணணும். செலவு அதிகம் பண்ணால் கண்டிப்பாக நம்மளை விட்டு நம்ம செல்வம் ஓடிவிடுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. தண்ணி வந்து உடம்புக்கு நம்மளோட பாடி வந்து எவ்வளோ தண்ணியால் ஆனதுன்னா முக்கால் பாகம் தண்ணி, கால் பாகம் தான் நம்ம சாப்பிட்ற உணவுன்னு. உடம்புலேயே அவ்வளோ தண்ணி நீரோட்டம் அவ்வளோ இருக்குது, அதெல்லாம் குறைஞ்சி போயிடும். அப்புறம் குடிக்கவே தண்ணி இல்லைன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிறது இல்லாமல் சுட்டி காஞ்சி தான் போகும். அதனால் தண்ணியோட பிரபாவம் அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த தண்ணி எப்படி செலவு பண்ணணும், எவ்வளோ செலவு பண்ணணும் நம்ம நாம வரையறுத்துக்கிட்டு அந்த பிரகாரம் அந்த தண்ணியை செலவு பண்ணுங்கன்னு நான் எல்லாருக்கும்